வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்கான முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்த்துருப்போம். இது அதுக்கப்புறம் முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ். இதிலிருந்து நிறைய கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையுமே படிச்சுட்டு போங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்முடைய சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி கொஸ்டின் போன முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். 2024 இந்தியாவின் சிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். என்ஐஆர்எஃப் அப்படிங்கிற அமைப்புடைய ரேங்கிங் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இதே மாதிரி ஒரு பட்டியலை வெளியிடுற அமைப்பு கியூஎஸ் அப்படிங்கிறது, குவாக்குராலி சைமன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அதே கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 2024 ஆண்டுக்கான பட்டியலில் முதலிடம் பிடித்தது எம்ஐடி. எம்ஐடி அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு இருக்கிற ஒரு நிறுவனம், மெசசட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். அதுவே இந்த 2024 தரவரிசையில் இந்தியாவில் முதலிடம் பிடித்தது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அதுவே 2025 அடுத்த ஆண்டுக்கானது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் முதலிடம் பிடித்தது ஐஐடி பாம்பே. இதெல்லாம் முக்கியமானது. இதில் இருந்து எல்லாமே எக்ஸாமில் ரீசெண்டாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, சரிங்களா? அதனால் இதுவுமே நீங்கள் முக்கியமாக பாருங்கள். இப்போ எதனால 2025 அப்படிங்கிறது இப்போவே சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போவே சொன்னால் தானே அடுத்த ஆண்டு மாணவர்கள் அதுக்கு கணக்கு பண்ணி போய் சேர முடியும். ஓகேவா? அதனால் உங்கள் எக்ஸாமில் எதை கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. 2024 அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்தது, உலகின் இராணுவ வலிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4. இது 2024 ஆண்டுக்கான ரேங்கிங். முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, இரண்டாம் இடம் பிடித்தது ரஷ்யா, மூன்றாவது இடம் பிடித்தது சீனா, நான்காவது இடம் பிடித்தது வந்து இந்தியா. அதுவே இராணுவத்திற்கு அதிகமாக செலவு செய்கிற நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, இந்தியா நான்காவது இடம் பிடித்திருக்கும். அதே உலக ஆயுத இறக்குமதி பண்ணுறதுல முதலிடம் பிடித்தது இந்தியா. நம்ம ரொம்ப அதிகமாக ரஷ்யாவிலிருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அடுத்தது, தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 தற்போது எங்கு நடந்தது? இதற்கான ஆன்சர் சென்னை, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக முதலீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களை நம்ம கூப்பிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சம் கோடி அளவில் தான் முதலீடு வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி ரூபாய் 6.64 லட்சம் கோடி அளவில் முதலீடுகளை ஈர்த்திருக்கோம். அடுத்தது, ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 85. இது முக்கியமானது, ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, முதலிடம் பிடித்த நாடுகள் பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர், இந்த மாதிரி 6 முதலிடம் பிடித்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஃப்ரான்ஸுடைய பாஸ்போர்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் விசா இல்லாமலே 194 நாடுகளுக்கு பயணம் பண்ண முடியும். 194 நாடுகளுக்கு பயணம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியாவுடைய பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட உங்களால் விசா இல்லாமலே 62 இடங்களுக்கு பயணம் பண்ண முடியும். அடுத்தது, இந்தியாவின் நீளமான கேபிள் பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இதோடைய பேர் சுதர்சன் சேது அப்படிங்கிறது. குஜராத்தில் வந்து அரபிக்கடல் தானே இருக்குது, அங்கே தான் இதை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலம் எது அப்படின்னா அடல் சேது. இந்த பிக்சரில் நடுவில் இருக்குல்ல, இதுதான். இது வந்து மகாராஷ்டிராவில் திறந்து வச்சுருக்காங்க. அங்கேயுமே அரபிக்கடல் தானே இருக்குது, அங்கே தான் திறந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம், உலகத்துடைய மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை அப்படிங்கிறது சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது. இது அருணாச்சல பிரதேசத்தையும் அஸ்ஸாமையும் இணைக்குது. அடுத்தது, இந்தியாவுடைய முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை எது அப்படின்னா அது வந்து துவாரகா விரைவு சாலை அப்படிங்கிறது. இது ஹரியானாவையும் டெல்லியையும் இணைக்குது. இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் திறந்து வைத்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா July 10 இதற்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் 60 நாட்களுக்கான கிராஷ் கோர்ஸுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் நேரடியாக வந்து படிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ணா நகரில் இருக்குது, சென்னையில். நீங்கள் அங்கே கூட வந்து படிக்கலாம். ஓகேவா? நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது, தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 2.0 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் இது நடைபெற்றது. இதில் அழிந்து வரும் உயிரினங்களை காக்கிறதுக்காக 50 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க.
அடுத்தது, உலகின் முதல் மர செயற்கைக்கோளை உருவாக்கிய நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது அமெரிக்கா மற்றும் ஜப்பான். அமெரிக்காவுடைய விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் ஜப்பானுடைய விண்வெளி நிறுவனமான ஜாக்ஸா, இந்த இரண்டும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இதோடைய பேர் லிக்னோசேட் அப்படிங்கிறது தான். இதற்காக அவங்க பயன்படுத்தின மரம் மாக்னோலியா அப்படிங்கிறது. அடுத்தது, இது முக்கியமான குவெஸ்டின், 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இந்த போட்டி தமிழ்நாட்டில் நடைபெற்றது. ரொம்ப அதிகமான பதக்கங்கள் வென்று முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா, இரண்டாம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நடந்தது அப்படின்னா சென்னை, திருச்சி, மதுரை, கோவை. இதற்கான சின்னம் என்ன அப்படின்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது, எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்க ஆப்ரேஷன் இந்திராவதி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைட்டி. ஹைட்டி நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது, அதனால் ஹைட்டியிலிருந்து நம்ம இந்தியர்களை பத்திரமாக டொமினியன் ரிப்பப்ளிக் நாட்டிற்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது. அடுத்தது, 71வது உலக அழகி போட்டி எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பை. இதில் பட்டம் வென்றவங்க செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படிங்கிறவங்க. இந்த போட்டியை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிஸ் வேர்ல்டு போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் வேறு இருக்குது, அது வந்து பிரபஞ்ச அழகின்னு சொல்லுவாங்க தமிழில், அது வேற இது வேற. அடுத்தது, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கிஷோர் மக்வானா. ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்கிற ரேகா சர்மா, இவங்க தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவர். ஆப்ஷன் சியில் இருக்கிற பிரியா கனுங்கோ, இவங்க தேசிய குழந்தைகள் ஆணையத்துடைய தலைவர். ஆப்ஷன் டியில் இருக்கிற அந்தர் சிங் ஆர்யா, இவர் பார்த்தீங்கன்னா தேசிய தாழ்த்தப்பட்டோர் சமூகத்துடைய ஆணையத்துடைய தலைவர், அதாவது தேசிய எஸ்சி அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்புடைய கமிஷனுடைய தலைவர். ஓகே. அடுத்தது, 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் லாஸ் ஏஞ்சல்ஸ். இதில் 96வது ஆஸ்கர் விருதுகளில் அதிகமான விருதுகள் வென்றது ஓபன்ஹைமர் மூவி. மொத்தமாக 7 விருதுகள் வென்றிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறந்த படத்திற்காக ஓபன்ஹைமர் வென்றிருக்காங்க. சிறந்த இயக்குநருக்காக ஓபன்ஹைமருடைய டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் வந்து பெற்றிருக்காரு. சிறந்த நடிகருக்காக ஓபன்ஹைமரில் நடித்த சிலியன் மர்ஃபி வென்றிருக்காரு. சிறந்த துணை நடிகர் கேட்டகரியில் நம்ம அயன்மேன் இருக்கார்ல ராபர்ட் டவுனி ஜூனியர், அவருமே இந்த ஓபன்ஹைமர் படத்தில் வந்து நடித்திருப்பார். அதற்காக தான் அவருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. இதை தவிர இன்னும் 3 கேட்டகரியில் விருது வழங்கியிருந்தாங்க ஓபன்ஹைமருக்கு. அடுத்தது, இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்கு படை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. கடல் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக முதன் முதலாக நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. இது பால் வளைகுடா மற்றும் மன்னார் வளைகுடா இருக்கிற உயிரினங்களை வந்து பாதுகாப்பாங்க. ஓகேவா? அங்கே வந்து யாருமே கடத்திட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உயிரினங்களை எல்லாம் பாதுகாப்பாங்க. அடுத்தது, நேட்டோ கூட்டமைப்பில் 32வது நாடாக இணைந்து நாடியது? இதற்கான ஆன்சர் ஸ்வீடன். இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ஏற்கனவே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 31வது நாடாக இணைந்து நாடியது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ 32வதாக நேட்டோவில் ஸ்வீடன் தான் இணைந்திருக்காங்க. 31வதாக எந்த நாடு இணைந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, அதில் 99வது நாடாக ஸ்பெயின் வந்து இணைந்திருந்தாங்க. இந்த கூட்டமைப்புடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் ஹரியானாவில் குருகிராம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அடுத்தது, உலகின் முதல் ஏஐ கணினி மென்பொழியாளர் யார்? இதற்கான ஆன்சர் டெவின் ஏஐ. உலகத்துடைய ஃபஸ்ட்டு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இது தான். இதை வந்து அமெரிக்காவை சேர்ந்த காக்னிஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் இருக்கிற சாரா ஏஐ அப்படிங்கிறது உலக சுகாதார அமைப்புடைய ஒரு ஏஐ கருவி. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் சம்மந்தமான ஏதாவது குவஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அது வந்து ஆன்சர் பண்ணும். நம்ம சாட் ஜிபிடி கிட்ட எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி அதுக்கிட்ட கூட கேட்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவுடைய முதல் ஏஐ ஆசிரியர் வந்து ஐரிஷ் அப்படிங்கிறது, அது எங்கே தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? முதன் முதலாக ஐரிஷ் அப்படிங்கிறத எந்த மாநிலத்தில் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜீவ்குமார். இப்போ இந்தியாவில் தேர்தல் நடைபெற்றது, அதனால் இது இந்த டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராஜீவ்குமார். அதே நேரம் நம்ம இந்தியாவுக்கு தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா சுக்பீர் சிங் சந்து மற்றும் ஞானேஷ்குமார். இவங்க 2 பேரையும் இப்போ ரீசெண்டாக தான் நியமனம் பண்ணாங்க. யார் இந்த சஞ்சய்குமார் மிஸ்ரா அப்படின்னா ஜிஎஸ்டி மேல்முறையீடு தீர்ப்பாயத்துடைய முதல் தலைவர் தான் இந்த சஞ்சய்குமார் மிஸ்ரா.
இப்போ ஜிஎஸ்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம இந்த தீர்ப்பாயத்தை இட்டு வந்து சொல்லிக்கலாம், இந்த மாதிரி இவ்வளோ அதிகமாக ஜிஎஸ்டிலாம் போடாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற. அடுத்தது, இந்தியா அறிமுகம் செய்த முதல் மறுபயன்பாட்டு ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் புஷ்பக். இந்த புஷ்பக் விமானம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, இதென்ன அப்படின்னா, சில ராக்கெட்லாம் இதுவரைக்கும் ராக்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே செயற்கைக்கோளை விண்வெளியில் நிறுவிட்டு அது அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். ஆனால் இதனால் நமக்கு அதிகமான காசு இழப்பு தான் வருது. ஆனால் வந்து அந்த செயற்கைக்கோளை விண்வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் மீண்டும் பூமிக்கே வர மாதிரி ஒரு ராக்கெட்டை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் தான் புஷ்பக் அப்படிங்கிறது. இப்போ இது சோதனையில் தான் இருக்குது, இதை வந்து இஸ்ரோ அமைப்பு தான் உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி ஆப்ஷன் சியில் இருக்கிற இக்லா எஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கின ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஏவுகணையை செலுத்துகிற ஒரு கருவி. இதை வந்து மனிதர்களே தூக்கிட்டு போய் செலுத்துகிற மாதிரி ஒரு எடை குறைவான ஒரு கருவி தான். அடுத்தது, மூன்றாவது உலக கடல்சார் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இதில் இருக்கெல்லாம் பாருங்கள், மூன்றாவது வேர்ல்டு ஓஷன் சயின்ஸ் காங்கிரஸ் வந்து நம்ம சென்னையில் தான் நடைபெற்றது. அதே மாதிரி ஆறாவது ஐநா சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் இப்போ நைரோபியில் நடைபெற்றது. ஓகேவா, அடுத்தது 77வது உலக சுகாதார மாநாடு வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவாவில் நடைபெற்றது. அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது வென்ற முதல் இந்தியர் யார்? இருக்கிற ஆன்சர் சுனில் பாரதி மிட்டல். இப்போது பிரிட்டனுடைய ஒரு உயரிய விருது தான் நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அப்படிங்கிற விருது. இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே இந்த விருது வென்றது கிடையாது. இதை இப்போ சுனில் பாரதி மிட்டலுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் பாரதி நிறுவனத்துடைய தலைவர். பாரதி கீழே தான் வந்து இந்த ஏர்டெல் நிறுவனம் எல்லாமே வருது. அடுத்தது, எந்த ஆண்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. மதுரை எய்ம்ஸ் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. எய்ம்ஸுடைய விரிவாக்கம் தெரிஞ்சுங்க, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிறது. மதுரையில் இது எங்கே அமையப்போகுது அப்படின்னா தோப்பூரில் தான் அமைக்க போகிறாங்க. இது கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இன்னொரு எக்ஸாமில் இது எங்கே அமையப்போகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டு ஆப்ஷனில் ஆஸ்டின் பட்டி அப்படிங்கிறத ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஆஸ்டின் பட்டியுமே தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். இது எல்என்டி நிறுவனம், லாசன் அண்ட் டியூப்ரோ நிறுவனம் தான் இதற்கான பணியை, இந்த இதை கட்டுறதுக்கான பணியை வந்து நடத்துகிறாங்க. இதற்காக நம்முடைய மத்திய அரசு ஜிகா அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட கடன் உதவி பெறுறாங்க. ஜிகா அப்படின்னா ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது தான். இது நம்முடைய மத்திய அரசு சார்பில் செயல்படுத்துகிற திட்டம் தான் இது. எய்ம்ஸ் மதுரையுடைய தலைவராக பிரசாந்த் லவானியாவை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இது வந்து எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. இந்த நிறுவனம் இன்னுமே கட்டி முடிக்கப்படல தான், ஆனாலுமே தலைவராக ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இதற்கான தற்காலிக வகுப்புகள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரிகள் நடைபெறுது. 2022 ஆண்டுலேருந்தே நடைபெறுது. அடுத்தது, 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. ஏற்கனவே முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் 2010வது ஆண்டு நடைபெறுது. இந்த ஆண்டு சாரி இந்த ஆண்டு கிடையாது, அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2வது வந்து நடைபெற போகுது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநில அரசு ஓடிடி தளத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் கேரளா. இதோடைய பேர் சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது. நம்ம அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி கேரளா கவர்மெண்ட் வந்து சி ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருக்காங்க. கேரளாவில் வந்த மலையாள திரைப்படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது, தற்போது சீனா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் எது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி. கியோக்கியோ 2 அப்படிங்கிறதும் சாங்கி 6 அப்படிங்கிறதும் சீனாவுடைய நிலவு செயற்கைக்கோள் தான். இதில் சாங்கி 6க்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து நிலவிலிருந்து மாதிரிகளை சேமித்து இந்தியாவுக்கு சாரி உலகத்திற்கு கொண்டு வரும், அது சீனாவுக்கு கொண்டு வரும். ஓகேவா, சீனா வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக கொண்டு வரும். இந்த மாதிரி வேறு எந்த நாடுகளுமே பண்ணது இல்லையா அப்படின்னா பண்ணியிருக்காங்க, அமெரிக்காலாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் நிலவுடைய ஃபார் சைடு, அதாவது யாரும் அறியப்படாத பக்கத்திலிருந்து இது கொண்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது முதல் முறை இந்த சாங்கி 6 விண்கலம் தான். ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், ஐக்யூப் கோமர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய நிலவுக்கான விண்கோள், அதாவது விண்கலம். ஓகேவா, விண்கலம் இது சீனாவுடைய உதவி மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸ்லிம் அப்படிங்கிறது ஜப்பானுடைய நிலவு திட்டம். ஓகே, இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் முதன் முதலாக மெழுகுவத்ரி மூலமாக ஒரு ராக்கெட்டை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் SR-75 அப்படிங்கிறது. இது ஜெர்மனியில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஹை இம்பல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, இந்திய பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் எது? இதற்கான ஆன்சர் அதிதி. அதிதி அப்படின்னா
ஆக்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இனோவேட்டிவ் டெக்னாலஜி வித் ஐடெக்ஸ் அப்படிங்கிறது. ஐடெக்ஸ் உடைய விரிவாக்கம் இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபுல் கூட நீங்கள் படிக்கணும்னு இல்லை, ஆனால் லைட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. இது என்னென்னா, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, இந்த புத்தாக்க நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள்கிட்ட நம்ம இந்தியாவுக்கு தேவையான பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், அதன் மூலமாக அந்த நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி பெற வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணோம் அப்படின்னா செலவு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஏன்னா அதுவே இப்போ தான் வளர்ந்து வர நிறுவனங்கள், அவங்க வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தானே விற்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் அதிதி அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்திய கொடியை ஏந்தி செல்ல உள்ள வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சரத்கமல். இதில் பாருங்கள், சரத்கமல் தான் இந்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுடைய கொடியை ஏந்திட்டு முன்னாடி போவார். மேரிகோம் தான் நம்ம இந்தியாவிலேருந்து போகிற வீரர்களுக்கு தலைமை தாங்குறவங்க. நீரஜ் சோப்ரா பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து போகிற தடகள வீரர்களுக்கு தலைமை தாங்குறவங்க. ஓகேவா, அத்லெட்டிக் வீரர்களுக்கு மட்டும் தலைமை தாங்குறது நீரஜ் சோப்ரா. அடுத்தது, உலக வங்கியின் 10வது சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 113. இதில் பாருங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கு சமமான சட்ட உரிமைகள் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியல் தான் இது. இந்தியாவிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 100 ஆணுக்கு வெறும் 60 பெண்களுக்கு மட்டும்தான் இந்த சட்ட உரிமைகள் கிடைக்குது. 100 ஆண்களுக்கு சட்ட உரிமை கிடைக்குது அப்படின்னா 60 பெண்களுக்கு மட்டும்தான் சட்ட உரிமைகள் வந்து கிடைக்குது, 60% பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. இதில் பாலின சமத்துவமின்மை குறியீடு, இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து 127வது இடத்துல இருக்கிறோம். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் முதலிடத்தில் இருக்கிறது ஐஸ்லாந்து. இதை வந்து ஜூன் மாதம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஜூன் மாதம் அப்டேட் பண்ணதில் நம்ம இந்தியா வந்து 129வது இடத்திற்கு போயிட்டோம் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில். அப்போ எக்ஸாமில் வந்து அதுக்கு முன்னாடியே கொஸ்டின் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. மே மாதத்துலேயே வந்து கொஸ்டின் எடுத்துருவாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமில். அப்போ அதனால் நமக்கு இந்தியா 127 அப்படின்ற மாதிரி இருக்க தான் நமக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா. அடுத்தது, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 159. இதில் முதலிடம் பிடித்தது நார்வே. அடுத்தது, இதே மாதிரி சில தரவரிசைகள் பார்க்கலாம். உலக சுற்றுச்சூழல் குறியீட்டில் இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து 39வது இடம், முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா. உலக யூனிகான் தரவரிசை குறியீடு, இதில் முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா, நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலே சம்பாதிக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிகமாக வைத்திருக்கிற நாடுகள் இதெல்லாம் அப்படிங்கிறது. முதலிடத்தில் அமெரிக்கா இருக்காங்க, இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது இடத்துல சீனா இருக்காங்க, 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். அதே மாதிரி 2023 உலக டிஜிட்டல் சேவை ஏற்றுமதி, இதெல்லாம் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கும். அதாவது அதிகமான டிஜிட்டல் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எல்லாம் ஆப் எல்லாம் இருக்குல்ல, இதை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்துல இருக்கும். அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், சர்வதேச புக்கர் பரிசு 2024 வென்ற புத்தகம் எது? இதற்கான ஆன்சர் கைரோஸ். உலக அளவில் புத்தகங்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயரிய விருதில் இதுவும் ஒன்று, இந்த சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது. ஓகேவா, இதுதான் முதல் உலகத்திலேயே புத்தகங்களுக்கு வழங்கப்படுற முதல் உயரிய விருதே இது தான், சரியா. இதுக்கு அடுத்தது தான் எல்லாமே. இது வந்து இந்த ஆண்டு பெற்ற புத்தகம் எது அப்படின்னா கைரோஸ் அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தை எழுதினது ஜென்னி ஏன்பர்க் அப்படிங்கிறவங்க, எர்பன்பெக் அப்படிங்கிறவங்க, இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவங்க மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஜெர்மனியை சேர்ந்த முதல் எழுத்தாளராக இந்த சர்வதேச புத்தக பரிசு வெல்றவங்க இந்த ஜென்னி ஏர்பன்பெர்க் அப்படிங்கிறவங்க. அதே நேரம் இந்த விருது வந்து எழுத்தாளர்களுக்கும் கொடுப்பாங்க, அதே மாதிரி மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் கொடுப்பாங்க, ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் இந்த விருது. இந்த மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவர். அப்படி பார்க்கும்போது முதன் முதலாக உலகத்திலே ஒரு ஆணுக்கு மொழிபெயர்ப்பதற்கான சர்வதேச புக்கர் பரிசு வழங்குறது இதுதான் முதல் முறை, இவர் ஒரு ஆண். அடுத்தது, யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியலில் தற்போது இந்தியாவிலிருந்து சேர்க்கப்பட்ட நூல்கள் எவை? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது, துளசிதாஸ் எழுதின ராமசரிதமானாஸ் மற்றும் விஷ்ணு சர்மா எழுதின பஞ்சதந்திர கதைகள், இது மட்டும் இல்லாமல் ஆனந்தவர்தனா எழுதின சகுருதயலோக லோச்சனா அப்படிங்கிற புத்தகத்தை யுனெஸ்கோடைய உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்த்துருக்காங்க. பிராந்தியம் அப்படின்னா இந்த பகுதிக்கு இது, இந்த பகுதிக்கு இது, அந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. அடுத்தது, மரங்களுக்கான ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ மரங்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் போய் வந்து அதை சரி பண்ணும். அடுத்தது, வன்மித்ரா அப்படிங்கிற திட்டத்தை ஹரியானாவில் தொடங்கி வச்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இளைஞர்கள் வந்து
மரம் நடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் வயசானவங்க, இவங்க எல்லாம் மரம் நட்டு அதை வளர்க்கணும். வளர்த்தாங்க அப்படின்னா அரசு வந்து காசு கொடுப்பாங்க. அதுதான் வன்மித்ரா அப்படிங்கிற திட்டம். அடுத்தது, ஒரே பாலின ஈர்ப்பாளர்களின் பிரச்சனை குறித்து ஆராய யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் ராஜீவ் கௌபா. இப்போது சேம் செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்கல்ல, ஒரு ஆணுக்கு ஒரு ஆணை பிடிக்கும், ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கும், அதுக்கப்புறம் திருநங்கைகள் திருநம்பிகள், இவங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆய்வு பண்ணுறதுக்காக ராஜீவ் கௌபா தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. இல்லை ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழுவாக தமிழக அரசு உருவாக்கியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, பள்ளிகளில் இந்த ஜாதி மத வேற்றுப்பாடு ஜாதி ஏற்றத்தாள்கள் வந்து எந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்க, அதை நம்ம ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். மதம் கிடையாது, ஜாதி மட்டும்தான். அபய் மனோகர் சப்ரே, ஏஎம் சப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க, இவர் தலைமையில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து அதானி குழுமம் மேலே ஒரு புகார் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு, அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு குழுவை உருவாக்கியிருந்தாங்க. நீதிபதி முருகேசன் தலைமையில் நம்ம தமிழகத்திற்காக ஒரு தமிழக கல்வி கொள்கையை உருவாக்குறதுக்காக ஒரு குழுவை உருவாக்கியிருந்தாங்க. ஓகேவா, இதெல்லாம் முக்கியமானது தான். அடுத்தது, இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 75 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் அதிகமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. எங்கே அப்படின்னா, எவ்வளோ அப்படின்னா 58. ஓகே, அடுத்தது, 2024 கேண்டிடேட் செஸ் சாம்பியன் 2024 கேண்டிடேட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். இதில் ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். டிங் லீரன் அப்படிங்கிறவர் சீனாவை சேர்ந்தவர். இவர் தான் இப்போது உலக செஸ் சாம்பியனாக இருக்கிறார். பிரக்ஞானந்தா அப்படிங்கிறவர் நம்ம இந்தியாவிலேயே செஸ் தரவரிசையில் நம்பர் ஒன்னில் இருக்கிறவர். வைஷாலி ரமேஷ் பாபு, இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர். இப்போ டி குகேஷ் வந்து கேண்டிடேட் செஸ் போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ இவர் கேண்டிடேட் செஸ் போட்டியில் வெற்றி பெற்றனால டிங் லீரனுக்கும் குகேஷுக்கும் இடையில வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறப் போகுது. இதில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் அடுத்த உலக செஸ் சாம்பியன். ஓகேவா, அடுத்தது, 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் கிராண்ட் பிக்ஸ் அவார்டு விருது வென்ற முதல் இந்திய திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற திரைப்படம். கேன்ஸ் திரைப்பட விழா வந்து இப்போ ஃப்ரான்ஸில் நடைபெற்றது. ஃப்ரான்ஸில் வந்து கேன்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரில் நடைபெற்றது. இல்லை, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற திரைப்படம் வந்து 2வது உயரிய விருதான கிராண்ட் பிக்ஸ் அவார்டு வந்து வென்றிருக்கு. இதில் இருக்கிற முதல் உயரிய விருது இந்த திரைப்பட விழாவில் எது அப்படின்னா, பாம் தோர் அப்படிங்கிற விருது. அது அனோரா அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு திரைப்படம் வந்து பெற்றிருக்கு, அதனால் அது நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. இரண்டாவது விருது தான் கிராண்ட் பிக்ஸ் அவார்டு அப்படிங்கிறது. இது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஆல் வி இமேஜினஸ் லைட் அப்படிங்கிற திரைப்படம் வந்து வென்றிருக்கு. இதை டைரக்ட் பண்ணவர் பயால் கபாடியா அப்படிங்கிறவர், பாயல் கபாடியா அப்படிங்கிறவர். ஓகேவா, அடுத்தது, 2023-24 இந்திய ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 8.2%. இந்த ரிப்போர்ட்டை நமக்கு வழங்கின அமைப்பு எது அப்படின்னா, தேசிய புள்ளியியல் அலுவலகம். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் இது கேட்டுட்டாங்க, நமக்கு இந்தியாவுடைய ஜிடிபியை கணக்கு பண்ணி சொல்கிற அமைப்பு எது அப்படின் மாதிரி கேட்டுட்டாங்க. நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி வந்து போன நிதியாண்டில் 8.2% இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, லாரியஸ் விருது. இது பல்வேறு விதமான விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு கொடுக்குற விருது. இது இந்த ஆண்டுக்கான சிறந்த வீரர் விருது வந்து டென்னிஸ் வீரரான நோவாக் ஜோகோவிச் வந்து பெற்றிருக்காரு. அதே நேரம் சிறந்த வீராங்கனை விருது கால்பந்து வீராங்கனையான ஐட்டானா புன்மாட்டி பெற்றிருக்காங்க. அதே நேரம் சிறந்த அணிக்கான விருது, இது ஸ்பெயினை சேர்ந்த மகளிர் கால்பந்து அணி வந்து வென்றிருக்காங்க. அடுத்தது, நம்ம இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா, உபேந்திர துவேதி அப்படிங்கிறவர். இவர் ரீசெண்டாக தான் பதவியேற்றிருந்தார். நம்ம இந்தியாவுடைய விமானப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா, விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர். நம்ம இந்தியாவுடைய கடற்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா, தினேஷ்குமார் திரிபதி அப்படிங்கிறவர். நம்ம இந்தியாவுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதி, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் அப்படின்னா, அனில் சௌஹான் அப்படிங்கிற ஒருத்தர். அடுத்தது, நம்முடைய தமிழக அரசுடைய முக்கியமான திட்டங்கள், இப்போ இந்த ஆண்டு தொடங்கின முக்கியமான திட்டங்கள்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம், இது இந்த ஆண்டு ஜனவரி 10 தொடங்கியிருந்தாங்க. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, தொழிற்சாலையில் பணியாற்ற தொழிலாளர்களுக்கு பரிசோதனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா, அவங்கள அறியாமலே சில நோய்கள் இருக்கும்ல, சில தொழிற்சாலைகள் ரொம்ப ஆபத்தான தொழிற்சாலைகளாக இருக்கும்ல, அதனால் அவங்கள அறியாமலே அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணதற்கான ஒரு திட்டம் தான் இது. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தொற்றா நோய்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கான சிகிச்சையுமே வழங்குவாங்க.
இதில் 50 லட்சம் தொழிலாளர்களுக்கு பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது நீங்கள் நலமா திட்டம் அப்படிங்கிறது 2024 மார்ச் 6 தொடங்கியிருந்தாங்க. இது என்னன்னா, அரசு திட்டங்களுடைய பயன் குறித்து பொதுமக்களுக்கே கால் பண்ணி கேட்குற ஒரு திட்டம் தான் இது. இது யார் கேட்பாங்க அப்படின்னா, முதல்வர், அமைச்சர்கள், தலைமை செயலர், துறை செயலர்கள் எல்லாமே கேட்பாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. அடுத்தது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது இந்த ஆண்டு June 12 தொடங்கியிருந்தாங்க. இது சென்னையில் இருக்கிற தலைமை செயலகத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான். இதோடைய அடிப்படையில் ₹20 கோடி நிதி ஒதுக்கீடில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த விதைகளை நீங்கள் தூவிட்டீங்க, உங்கள் நிலத்தில் தூவிட்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து சில தாவரங்கள் வளரும். அதை நீங்கள் அறுவடை பண்ணி சாப்பிடலாம் முடியாது. ஆனால் அது அங்கேயே வந்து வெட்டி போட்டு அதிலேயே உழுதும் அப்படின்னா, அந்த தாவரங்கள் எல்லாமே இனி நம்ம பயிரிட போகிற அரிசிக்கோ இல்லை வேறு ஏதாவது பயிருக்கோ வந்து உரங்களாக இருக்கும். அதற்காக தான் இது. இது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்துக்கு கீழே குறைந்த வாடகையில் விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கான டிராக்டர், அதுக்கப்புறம் கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்டர் இதெல்லாமே கிடைக்கும். இந்த பேரை பாருங்களேன், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். மண்ணுயிர்னா நான் நம்ம தமிழில் படிச்சிருப்போம், நிலை பெற்ற உயிர் அப்படிங்கிறது. இந்த பூமியில் வாழ்கிற உயிரை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது நான் முதல்வன் ஒலிம்பியா திட்டம். இது 2024 பிப்ரவரி 20 தொடங்கியிருந்தாங்க. எங்கே அப்படின்னா, சென்னையில் லேடி வெல்லிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் இதற்கான தொடக்க விழா வந்து நடைபெற்றது. இதில் 6வகுப்புலேருந்து 9வகுப்பு மாணவர்களுக்கு டேப் மூலமாக டெஸ்ட் நடத்துவாங்க. அதில் வந்து நிறைய மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வந்து வழங்குவாங்க. அடுத்தது மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இது 2024 பிப்ரவரி 6 தொடங்கியிருந்தாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொல்லவிளை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் தொடங்கி வச்சுருந்தாங்க. இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆரம்ப சுகாதார நிலையம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் 63 வகையான சாம்பிளுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கான வசதியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஏதாவது பிளட் சாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது சாம்பிள் ஆய்வு பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் ரிசர்ச் சென்டர், ப்ரைவேட் டெஸ்டிங் சென்டர்கிட்ட தான் நம்ம போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இதற்கான வசதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி ஒன்று தொடங்கியிருக்காங்க. அடுத்தது கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். இது பார்த்திங்கன்னா 2024 பிப்ரவரி 18 தொடங்கியிருந்தாங்க. இது மதுரையில் தான் தொடங்கியிருந்தாங்க. இதோடைய அடிப்படையில் 33 விளையாட்டுகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வந்து வழங்குவாங்க. அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இது இந்த ஆண்டு ஜனவரி 31 தொடங்கியிருந்தாங்க. இது சென்னையை தவிர மீதி எல்லா பகுதிகளையும் நடைபெறும். இது என்னென்னா, மாவட்டந்தோறும் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முகாம் நடக்கும். அதில் மக்களுடைய குறைகள் எல்லாமே எடுத்து சொல்லலாம், மனுக்கள் எல்லாமே வழங்கலாம். இது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர உயர் அதிகாரிகள் எல்லாம் வட்ட அளவில் காலையில் 9 மணிலிருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் ஒரு வட்ட அளவில் தங்கி வந்து ஆய்வு பண்ணுவாங்க. அந்த மக்களுக்கு சரியான பயன்கள் எல்லாம் கிடைத்துக்குதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுவாங்க. அடுத்தது கள ஆய்வில் முதல்வர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதே மாதிரி ஒரு திட்டம் தான். இது 2023 அக்டோபர் 17 தொடங்கியிருந்தாங்க. இதன் அப்படின்னா, முதலமைச்சர் வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக போய் ஆய்வு பண்ணுற ஒரு திட்டம். இந்த 2 திட்டமே பாருங்களேன், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமும் கள ஆய்வில் முதல்வர் திட்டமும் தொடக்க விழா அப்படிங்கிற ஒன்று இல்லை. இது வந்து அப்படியே அவங்க செயல்படுத்திடுவாங்க. தொடக்க விழா வந்து சென்னையில் நடந்தது, கோவையில் நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம படிக்க வேண்டாம். அடுத்தது வேர்களை தேடி திட்டம். இது 2023 மே 24 தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் இருக்காங்கல்ல, அதாவது தமிழக வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்புறம் தமிழர்கள் இருக்காங்கல்ல, அதில் 18 வயதுலேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தமிழகத்திற்கு அவங்கள சுற்றுலாவை கூட்டிகிட்டு வருவாங்க. இலவசமாக கூட்டிகிட்டு வருவாங்க, 2 வாரங்கள் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த திட்டத்தை சிங்கப்பூரில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் 200 மாணவர்களை வந்து தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா கூட்டிகிட்டு வராங்க. இதற்காக அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இதெல்லாம் தெரியணும் இல்லை, பல்லவர்கள்னா யாருன்னு தெரியும், பல்லவர்கள் கட்டின கோயில்னா யாருன்னு என்னென்னு தெரியணும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் இல்லை, அதற்காக தான். அடுத்தது எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி அப்படிங்கிற திட்டம். இது 2023 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் அன்னைக்கு தொடங்கி வச்சுருக்காங்க. இது பள்ளிக்கான தூய்மை திட்டம். இதற்குமே தொடக்க விழா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு அரசு அறிக்கை மூலமாக இதை தொடங்கிட்டாங்க. அடுத்தது எனது கிராமம் திட்டம். இது ஜனவரி 12 2024 தொடங்கி வச்சுருந்தாங்க. இதென்ன அப்படின்னா, சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக அயலக தமிழர்களுடைய நிதி உதவியை வந்து பெறதுக்கான ஒரு திட்டம். ஓகேவா,
இதற்கான தொடக்க விழா வந்து சென்னையில் அயலக தமிழர்களுடைய மாநாடு நடைபெற்றது. அப்போ தான் இதை தொடங்கி வச்சாங்க. அயலக தமிழர்கள்னால் யார்? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஆனால் இப்போ அவங்க வேறு நாடுகளில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது, வேறு நாடுகள் மட்டும் இல்லாமல் வேறு பகுதிகளில் இந்தியாவிலேயே இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்கள அயலக தமிழர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது, விடுதிகள் திட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா 9 ஜனவரி 2024 தொடங்கி வச்சுனாங்க. இது என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். இதற்கான தொடக்க நிகழ்ச்சி சென்னையில் நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையம் இருக்குல்ல, அங்கே தான் நடைபெற்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி, இதை இங்கிலீஷில் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது 2022 December 19 தொடங்கிட்டாங்க. இப்போ வந்து நியூஸில் அடிக்கடி இது வந்திருந்தது, அதனால தான் இதை நம்ம பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, பள்ளியுடைய வளர்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களுடைய பங்கு, அதாவது ஒரு பள்ளியை வந்து அரசு மட்டுமே வளர்ச்சி பண்ணால் போதாது, பொதுமக்கள் அதுக்கப்புறம் நிறுவனங்கள் இவங்களும் அதை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருந்தாங்க. இதற்கான விளம்பர தூதர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த், செஸ் பிளேயர் இருக்கார்ல அவர் தான். இதற்கான தொடக்க விழா வந்து சென்னையில் கிண்டியில் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது தமிழக அரசுடைய சில முக்கியமான விருதுகள் பார்க்கலாம். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் விருது 2023 விருது சுப வீரபாண்டியன் அவர்கள் பெற்றிருக்காரு. இது சமூக நீதிக்காக பாடுபட்டவங்களுக்கு வழங்குற விருது. ஏற்கனவே இந்த தந்தை பெரியார் விருது யாருக்காக வழங்கப்படுற விருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் விருது, இது 2023 பே சண்முகம் அவருக்கு வழங்கியிருக்காங்க. இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவங்களுக்கு வழங்குற விருது. அடுத்தது தமிழக அரசுடைய பிற விருதுகள், இது ரொம்ப முக்கியமானது. அண்ணா விருது பத்தமடை பரமசிவம் பெற்றிருக்காரு. திருவள்ளுவர் விருது பாலமுருகன் அடிமை சுவாமிகள் பெற்றிருக்காரு. காமராஜர் விருது பலராமன் பெற்றிருக்காரு. பாரதியார் விருது பழனி பாரதி பெற்றிருக்காரு. பாரதிதாசன் விருது முத்தரசு பெற்றிருக்காரு. திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீஃபன் பெற்றிருக்காரு. கே ஆப்பே விஸ்வநாதம் விருது கருணாநிதி பெற்றிருக்காரு. கருணாநிதினா கலைஞர் கருணாநிதி கிடையாது, வேற ஒருத்தர். அடுத்தது, இதே மாதிரி தமிழக அரசுடைய நம்மாழ்வார் விருது, இது சிறந்த முறையில் அங்கக வேளாண்மை பண்ணுறவங்க, இயற்கை வேளாண்மை பண்ணுறவங்களுக்கு வழங்குவாங்க. இது முதல் பரிசு பெற்றவர் தஞ்சாவூரை சேர்ந்த கோசித்தர். அதே மாதிரி சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல்வரின் பரிசு, இதில் முதல் பரிசு பெற்ற காவல் நிலையம் மதுரை மாநகர காவல் நிலையம். அதுக்கப்புறம் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், இது மதங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறவங்களுக்கு வழங்குவாங்க. ஓகேவா, கலவரம் எல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி மதத்துக்கிடையில் ஒற்றுமை உருவாக்குறவங்களுக்கு வழங்குற விருது. இதை ஆல்ட் நியூஸை சேர்ந்த முகமது ஜூபேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபேக் நியூஸ் இருக்குல்ல, பொய்யான செய்திகளை பரவுறதை வந்து தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணார், அதுக்காக தான். ஓகேவா, அதன் மூலமாக மத கலவரம் எதுவுமே வராமல் அவர் காப்பாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் நாராயணசாமி நெல் உற்பத்தி திறன் விருது, இதை பாலமுருகன் அப்படிங்கிறவர் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் மதுரையை சேர்ந்த ஆயின்னு அழைக்கப்படுற பூரணம் அம்மா, இவங்க பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் சிறப்பு விருது பெற்றிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்க தன்னுடைய நிலத்தை அரசு பள்ளிக்காக, அரசு பள்ளியுடைய மேம்பாட்டுக்காக இலவசமாகவே கொடுத்துட்டாங்க, அதற்காக தான். அடுத்தது சில முக்கியமான புத்தகங்கள் மற்றும் அதை எழுதினவங்க. த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற புத்தகம், இதை சாம் பிட்டோட்ரா எழுதியிருக்காரு. இவர் தான் மஞ்சள் புரட்சியுடைய தந்தை. அடுத்தது நைஃப், எ ஹாரோவிங் டேல் ஆஃப் ரிசலன்ஸ் அண்ட் த ஃபைட் ஃபார் ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிற புத்தகம். இவ்வளோ நீளமான பேர் உங்களுக்கு ஞாபகம் வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நைஃப் அப்படிங்க மட்டுமே படித்து வச்சிங்க, அதுவே போதுமானது தான். இதை சல்மான் ருஷ்டி தான் எழுதியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா 2022 அமெரிக்காவில் பேசிகிட்டு இருக்கும்போது சிலர் வந்து இவர் பிடிக்காத சிலர் வந்து இவரை அடித்து இவரை கத்தியால் குத்திட்டாங்க. அதை பற்றி தான் இவர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அடுத்தது மகா கவிதை, இதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. இதில் அவர் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 பூதங்களையும் பற்றி எழுதியிருக்காரு. அடுத்தது பிரணாப் மை ஃபாதர் எ டாக்டர் ரெமம்பர்ஸ் அப்படிங்கிற புத்தகம், இதை வந்து பிரணாப் முகர்ஜியுடைய மகளான சர்மிதா முகர்ஜி வந்து எழுதியிருக்காங்க. சர்மிஸ்தா முகர்ஜி, பிரணாப் முகர்ஜி நம்ம இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் புதிதாக 4 மாநகராட்சிகள் அறிவிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, திருவண்ணாமலை, இதெல்லாமே நகராட்சிகளாக இருந்தது. இப்போ இதை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் மொத்தமாக 25 மாநகராட்சிகள் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்துருந்தோம், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோடைய PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம கேட்டிருந்த 2 கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.